அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2016 வருடம் புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் முக்கிய செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகையிலிருந்து ஆரம்பிக்கலாம். வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி: ஒற்றையாட்சிக்குள் தீர்வு ஏற்கப்பட முடியாது, ஆபத்தான விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை ஒற்றையாட்சி தீர்வில் அரசாங்கம் உறுதி, அமைச்சர் SB கூறுகிறார். அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தென் சப்ரகமோ மாகாணங்களிலும் தோல்வி. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி மற்றும் JVP உறுப்பினர்கள் எதிராக வாக்களிப்பு. அரசின் சிறப்பு அமைச்சுக்கு எதிராக நீதிமன்றம் செல்வோம், பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிப்பு. ஐதேகவின் துணையின்றி ஆட்சி அமைக்க இணையுங்கள், மஹிந்தவுக்கு சுதந்திர கட்சி அழைப்பு. வாகன விபத்தில் பெண் வைத்தியர் உட்பட 3 பேர் உயிரிழப்பு, மதவாச்சி நாவற்குளம் பகுதியில் சம்பவம் போன்ற செய்திகள் இங்கே முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. இந்த செய்திகள் அனைத்தின் விரிவான பார்வையையும் நேற்றைய தினம் உடனுக்குடனாக நீங்கள் ஆதவன் வலைத்தளத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் தேசிய அரசியல் நீரோட்டத்தில் முஸ்லிம் தலைமைகளின் பெருமானம் குறைந்துள்ளது, முன்னாள் அமைச்சர் பசீர் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். மலையக சட்டத்தரணிகள் தமது சேவையை தன்னார்வ தொண்டாக முன்னெடுக்க முடியும், சட்ட உதவி ஆணைக்குழு செயலமர்வில் திலகராஜ் MP என்கின்ற தலைப்பில் ஒரு மலையக செய்தி இங்கே பிரசுரமாகியுள்ளது. செய்திகளைத் தொடர்ந்து இன்றைய தினம் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் எடுத்தியம்பும் விடயம் என்னவென்று நோக்குவோம். வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் பேச வேண்டும் என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. அமையவுள்ள புதிய அரசியல் அமைப்பில் மாகாண சபைகள் என்கின்ற அந்த வரைமுறைக்குள் வடக்கு கிழக்கு பிரிந்திருக்கப் போகின்றதா, சேர்ந்திருக்கப் போகின்றதா என்கின்ற மிகப்பெரிய சர்ச்சை தொடர்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் கூறுகின்றது. இவ்வாறாக வீரகேசரி பத்திரிகையின் செய்திகள் அமைந்திருக்கும் அதேவேளை தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி: இலங்கையில் சீனாவின் புதிய நாடு, பொது எதிரணி விசனம் என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முன்னாள் பிரதமர் ரத்னஸ்ரீ காலமானார், தாயகம் திரும்புவதா இல்லையா இலங்கை அகதிகளே தீர்மானிக்க வேண்டும், மீண்டும் ஒற்றையாட்சி என்றால் நாடு பிளவுபடும் தமிழ் கூட்டமைப்பு. மதவாச்சி நாவற்குளத்தில் கோர விபத்து, பெண் வைத்தியர் உட்பட 3 ஸ்தலத்திலேயே பலி. கொழும்பு பதுளை ரயிலில் வெடிகுண்டு புரளி, புதிய சட்ட மூலத்தின் தோல்வி தொடர்கிறது போன்ற செய்திகள் இங்கே தினக்குரலின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. செய்திகள் இவ்வாறு அமைந்திருக்க தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது நீதி வள்ளுவா நெறிமுறை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்டில் சிறப்பான நாகரிகம் பண்பாடு என்பவை இருக்கின்றதா இல்லையா என்பதை மதிப்பிடுவதானது செல்வ வளம் பொருள் வளத்தை கொண்டல்ல என்று கூறும் ஆசிரியர், நீதி வள்ளுவா நெறிமுறையை கொண்டே அந்த மதிப்பீடு செய்யப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டி இங்கே தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை வரைந்துள்ளார். அவரைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவோம். தமிழர்களை ஏமாற்றினால் ஆட்சியை தொடர விடும், கிழக்கில் வைத்து அரசுக்கு மாவை MP எச்சரிக்கை என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை 13+ சொந்தக்காரர் யார், நடந்ததை கூறுகிறார் கெஹெலிய என்கின்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்து குறித்த செய்தியும், இலங்கைக்குள் குட்டி சீனா என்று GL பீரிஸ் வெளியிட்டிருந்த கருத்து மத்திய அரசின் சிறப்பு அமைச்சுக்கு ஆட்டம் காட்டிய மாகாண சபைகள் என்கின்ற செய்தி, திருட்டுத்தனமாக இலங்கைக்குள் நுழையும் அமெரிக்க இந்திய சீன நீர்மூழ்கி கப்பல்கள் விமல் MP குற்றச்சாட்டு, அதைத் தொடர்ந்து சட்டமூலத்தை திருத்த தயாராகிறது அரசு என்கின்ற செய்தி, எல்லை நிர்ணய குழு அறிக்கை நேற்றும் கையளிக்கப்படவில்லை, அசோக் பீரிஸின் குற்றச்சாட்டு குறித்த செய்திகள் அங்கே முதற்பக்க செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இந்த செய்திகளின் விரிவான செய்திகளை நீங்கள் ஆதவன் வலைத்தளத்தின் ஊடாக முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். நெருக்கடி குறித்த எதிர்வு கூறல்கள் என்ற தலைப்பில் 2017 சந்திக்கவுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் கூறுகின்றது.
அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, ஏமாற்ற கொழும்பு முயன்றால் அரசை முடக்கும் போராட்டம். தமிழ் மக்களின் ஒத்துழைப்பை கேட்டு அரைக்கோவில் விடுக்கிறார் மாவை சேனாதிராஜா என்கின்ற தலைப்பில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி அமையப்பெற்றுள்ளது. அதேவேளை வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, வடக்கு கிழக்கை இணைய விடும், சமஷ்டி தீர்வுக்கு இடமளியோம், அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க அறிவிப்பு என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கின் குரலாகவும் தெற்கின் குரலாகவும் நேற்று எதிரொலித்த இரண்டு குரல்களையும் இரண்டு பத்திரிகைகளும் தங்களுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளன. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீபம் மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது, அபிவிருத்தி விஷேட ஏற்பாடுகள் சட்டமூலமானது நேற்றைய தினம் தென் மற்றும் சப்ரகம மாகாண சபைகளிலும் தோற்கடிக்கப்பட்டிருந்த செய்தியை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, மாகாண சபைகளின் எல்லை நிர்ணயம் தொடர்பான குழுவின் தலைவர் அசோக பீரிஸ் சமர்ப்பிக்கவுள்ள அறிக்கையில் மாகாண சபைகளுக்கு மேலதிகமாக 231 உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்வதற்கான பரிந்துரை அங்கே அடங்கியிருப்பதையும் விரைவில் அந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படவுள்ளது என்பதையும் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது தொடர்ச்சியாக கவனம் செலுத்தலாம். ஜனாதிபதி தேர்தலில் நான் 3வது தடவையாக போட்டியிட்டிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும், அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா என்கின்ற தலைப்பில் ஒரு சர்வதேச செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பாகிஸ்தானிய பஞ்சாப் மாநிலத்தில் நச்சு மதுபானத்தை அருந்திய 26 பேர் உயிரிழப்பு, பலருக்கு கடும் சுகயீனம் என்ற செய்தியும், ரஷ்ய ராணுவ விமானத்தின் கருப்பு பெட்டி தரவு பதிவு கருவி கரங்கடலில் கண்டுபிடிப்பு என்கின்ற செய்தியும் இங்கே சர்வதேச செய்திகளில் பிரசுரமாகியுள்ளன. இந்த சர்வதேச செய்திகள் குறித்த விரிவான பார்வையையும் ஆதவன் வலைதளத்தின் ஊடாக நேயர்கள் பார்க்க முடியும். அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். நேற்றைய தினம் தமிழகத்தின் பல்வேறு செய்திகள் சூடு பிடித்திருந்தன. அந்த வகையில் வெளியேறினார் வைகோ என்கின்ற தலைப்பில் மக்கள் நல கூட்டணியில் இருந்து மதிமுக விலகுவதாக நேற்று அறிவிக்கப்பட்ட செய்தி அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அரசியல் சாசனத்திற்கு எதிரானதே வருமான வரித்துறையின் நடவடிக்கை, என்னிடமிருந்து எந்த ஆவணமும் கைப்பற்றப்படவில்லை என்று முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ் வெளியிட்டிருந்த கருத்து அங்கே செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை போட்டியிடாமலேயே முதல்வராகிறார் சசி என்கின்ற தலைப்பிலும் ஜெயலலிதாவின் கால் எடுக்கப்பட்டது உண்மை கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியும் அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. அவற்றைத் தொடர்ந்து இன்று பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள கேலி சித்திரங்கள் மீது தொடர்ச்சியாக கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது, இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளிலும் பெற்ற கடன் சுமையானது பொதுமக்களிடம் தூக்க முடியாத ஒரு சுமையாக தாங்கி நிற்கின்றது. கடன் சுமை என்கின்ற ஒரு பெரிய மூட்டையை பாமரர்கள் தூக்கி நிற்க இப்போது புதிதாக நல்லாட்சி அரசாங்கம் IMF கடன் என்கின்ற ஒரு சிறிய மூட்டையையும் தூக்கிக் கொண்டு செல்கின்றது. இதுவும் விரைவில் பொதுமக்கள் மீது சுமத்தப்பட போகின்றது என்பதை சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது, அண்மையில் இந்திய அரசாங்கம் Agni-5 ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்திருந்தது. அதேவேளை இலங்கையின் விரைவில் அம்பாந்தோட்டை துறைமுகம் சீனா, 1500 ஏக்கர் கைத்தொழில் வலயம் சீனா என்று இரு பெரிய அபிவிருத்தி செயற்திட்டங்களை சீனாவிற்கு வழங்க உள்ளது இலங்கை அரசு. அருகிலுள்ள இந்திய அரசாங்கம் பரிசோதித்து பார்த்துள்ள Agni-5 ஆனது தற்போது இலங்கை அரசாங்கத்திற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போன்று சித்தரித்து, தலைக்கு மேல் அக்னி தலைக்குள் அக்னி என்கின்ற தலைப்பில் தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. தொடர்ச்சியாக சுடரொளியின் கேலி சித்திரம் மீது கவனம் செலுத்துவோம். வீதி விபத்துக்களை குறைப்பதற்காக பாரிய 7 வீதி விபத்து குற்றங்களுக்கு 25,000 ரூபாய் வரை தண்டப்பணம் அதிகரிப்பு செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதேவேளை பண்டிகை காலங்களில் தற்போது 20% விபத்துக்கள் அதிகரித்துள்ளன. ஆக மொத்தத்தில் விபத்துக்களை குறைப்பதற்காகத்தான் தண்டப்பணம் அதிகரிக்கப்பட்டது. ஆனால் விபத்துக்கள் குறைந்த பாடில்லை, மாறாக அவையும் அதிகரித்துவிட்டன. இவற்றை நேர் எதிராக பத்திரிகை செய்தியில் படிக்கின்ற பாமரர்கள் போலீசாரை பார்த்து ஹிஹிஹி என்று சிரிக்கின்றார்கள் என்பதாக சித்தரித்து சுடரொளி தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது.
ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.